தமிழகத்தில் இதுவரை 11,25,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னையில் ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தடுப்பூசி போட்டுக்கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் இந்த தகவலை கூறினார். வீட்டை விட்டு அனைவரும் பணி நிமித்தமாக வெளியே செல்ல வேண்டியிருப்பதால் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தடுப்பூசி போட்டுக் கொள்வது அவசியம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். பணி நிமித்தமாக வெளியிலே செல்கின்றோம், பணி நிமித்தமாக அலுவலுக்கு செல்கின்றோம், இன்றைக்கு காய்கறிகள் வாங்க கடைக்கு செல்கின்றோம், பொருள்கள் வாங்கிறதுக்கு கடைக்கு செல்கின்றோம், இன்றைக்கு நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்றோம். இப்படி ஏதாவது ஒரு இடத்தில் இந்த தொற்று நோய் நமக்கு ஏற்பட்டுவிட்டால் நாம் கடுமையாக பாதிக்கப்பட்டு விடுவோம். அந்த பாதிப்பிலிருந்து அனைவரையும் காத்து கொள்வதற்கு இப்பொழுது அரசு தடுப்பூசி போடப்படுகிறது. அனைத்து பொதுமக்களும் தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அனைவரும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தமிழகத்தில் 2,652 இடங்களில் கொரோனா தடுப்பூசி இலவசமாக போடப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி கூறினார். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் என மொத்தம் 3,606 இடங்களில் தடுப்பூசி போடப்படுவதாக அவர் தெரிவித்தார். அமைச்சர் எஸ்பி வேலுமணி, அமைச்சர் செல்லூர் ராஜுவும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.